வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் ஒன் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம ஜூலை மாசம் லான்ச் ஆக போற மொபைல்ஸோட லைன் அப் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போதான் பாத்தீங்கன்னா லாக்டவுன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸேஷனுக்கு வந்து நம்ம வந்து இயல்பு வாழ்க்கையை பார்த்து திரும்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது ஜூலை மாசத்துல ஏகப்பட்ட மொபைல்ஸ் வந்து லான்ச் ஆக போதுங்க. அதுல நீங்க எதிர்பார்த்த நிறைய மொபைல்ஸும் இருக்கு. அப்படி ஃபர்ஸ்ட் இருக்கிற மொபைல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா OnePlus Nord 2. ரீசெண்டாக தான் வந்து ஒன் ப்ளஸ் நாட் சி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோடைய கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட் டூவும் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் நிறையா அட்ராக்டிவான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் 50 MP பேக் கேமராவோட வருதுங்க இது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒன் ப்ளஸோடைய 50 MP கேமரா அப்படின்னா அதோடைய குவாலிட்டியும் சரி கிளாரிட்டியும் சரி அமேசிங்காக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நீங்கள் வந்து நாடோட கம்பேர் பண்ணும்போது செல்ஃபி கேமராலையும் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நாடில் வந்து உங்களுக்கு வந்து டூயல் செல்ஃபி கேமரா கொடுத்திருந்தாங்க. நாட் டூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் செல்ஃபி கேமரா தான். பட் அந்த சிங்கிள் செல்ஃபி கேமரா வந்து உங்களுக்கு 32 MP கொடுத்திருக்காங்க. அண்ட் கண்டிப்பா நீங்க வந்து செல்ஃபி கேமராலே 4K வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணலாம். இது இல்லாமல் நாட் டூவில் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மிக முக்கியமான சேஞ்ச் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் ஒன் ப்ளஸில் வந்த எல்லா ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ராசர் வந்து ஸ்னாப் ட்ராகனோட தான் வந்திருக்கு. மொதல் முறையாக மீடியா டெக் ப்ராசரோட வரப்போகுது நாட் டூ. ஸோ நீங்களும் வந்து ரெடியாக இருங்க. ஜூலை மாதத்தில் நாட் டூவை நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட்மி 10 சீரீஸுங்க. ரெட்மி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் மொபைல்ஸ் லான்ச் பண்ணுறதுல அவங்க வந்து ரொம்ப பாப்புலர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 6000 ரூபா 6500 ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து 15000 ரூபாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெட்மிக்காகவே தனி ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்குது, தனி ஆடியன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண 9 சீரீஸ் பார்த்தீங்கன்னா 9 பவர் 9A இது மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்து ரொம்ப ஹிட்டாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 9 சீரீஸோட சக்ஸஸராக 10 சீரீஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் வந்து 10i 10 பவர் அது மாதிரி மாடல்ஸ்லாம் வரக்கு ரெடியாக இருக்குது. இந்த மாடல்ஸுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து 10,000 to 20,000 இருக்கலாம். அதே நேரத்தில் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 9 சீரீஸில் என்னென்ன இருந்ததோ அதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோடைய டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசெண்டாக லான்ச் ஆன எம்ஐ நோட் 10 சீரீஸ் வந்து எப்படி இருக்கோ அது ஏற்ற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ரெட்மி நோட் 10 சீரீஸ் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி இந்த ஜூலை மாதத்தில் பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா ரியல்மி GT 5G மாஸ்டர் எடிஷனுங்க. யாரெல்லாம் வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் கேமிங் ஃபோன் எதிர்பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஒரு ரைட் ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்னாப் ட்ராகன் 870 வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 108 MP கேமராடவும் வருதுங்க. உங்களுக்கு வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து கேமிங் ஓரியன்டாக இருக்குது. ப்ராசஸிங் வைஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஃபோனும் வந்து உங்களுக்கு ஜூலை மந்த் தான் லான்ச் ஆக போகுது. இதோடைய கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 108 MP இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ளாக் பண்ணுறதுக்கு இல்லைனா சின்ன யூடியூப் சேனல் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் கேமர்ஸ்க்கும் வந்து இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மொபைலாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதோடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 90 Hz வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh வித் 65 W ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்திருக்கிறது வந்து லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் தான். இதோடைய எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ F3 GT. இந்த மொபைல் வந்து நம்ம ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ரெட்மி K40 வேரியன்ட் அப்படின்னு தாங்க சொல்லணும். இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியா டெக் டைமென்சிட்டி 1200 ப்ராசரோட வருது. அண்ட் ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 12 GB ரேம் அண்ட் 256 GB மெமரி. இது இல்லாமல் டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 6.67 inch ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோடைய ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hz. அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரியும் வந்து 5065 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் 67 W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசர் அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து செம்மையான ஒரு பவர்ஃபுல்லான ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரிபிள் கேமரா செட்டப்போடு வருது. உங்களுக்கு வந்து 64 MP ப்ரைமரி கேமரான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 8 MP அல்ட்ரா வைட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2 MP மேக்ரோன்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 MP சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு கேமிங் மொபைல் வந்து எதிர்பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து இந்த மொபைல் வந்து ஒரு கிஃப்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா போக்கோடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காம்படிட்டிவான ப்ரைஸ். கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து பட்ஜெட் ரேஞ்ச் கேமிங் மொபைலில் டாப்பில் இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 6 அண்ட் ஓப்போ ரெனோ 6 ப்ரோ 5G.
இந்த ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஃபீச்சர்ஸோட வருது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பொக்கே ஃப்ளார் போர்ட்ரேட் வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இத்தனை நாள் வந்து நீங்கள் வந்து பொக்கே மோடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் தான் எடுத்திருப்பீங்க. இனிமேல் வந்து ரெனோ 6 சீரீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோவே எடுக்கலாம். கண்டிப்பாக இது வந்து இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எந்த ஃபோன்லுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் இது எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து ரெனோ 6-க்காக வெயிட் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸும் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து ப்ராசர் பொறுத்த வரைக்கும் மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 900 SoC ப்ராசரோட வருது. இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு 5G ப்ராசர். இது இல்லாமல் ரேமும் மெமரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு மேக்ஸிமமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 12 GB ரேம் அண்ட் 256 GB மெமரியோட வருதுங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேமராவும் வந்து இதில் வந்து ரொம்பவே வந்து அமேசிங்கான ஃபீச்சர்ஸோட வருது அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 MP பேக் கேமரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 MP ஒய்ட் அண்ட் 2 MP மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 MP கொடுத்துருக்காங்க. பேட்டரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4300 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 65 W கொடுத்துருக்காங்க. சைலண்டாக பவர்ஃபுல்லான மொபைல்லாம் லான்ச் பண்ணுறதுல ஓப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ரெனோ 6 அண்ட் ரெனோ 6 ப்ரோ வந்து ஒரு மிகப்பெரிய அலையை ஏற்படுத்த போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் ரெனோ 6 அண்ட் ரெனோ 6 ப்ரோ உடைய அன்பாக்சிங்கும் பண்ணுவோம். அதை பார்க்குறக்கும் நீங்கள் ரெடியாக இருங்க. பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்சி M22ங்க. ஸோ எம் சீரீஸ் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு வந்து பேட்டரி வைஸ் வந்து ரொம்ப எக்யூப்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசர் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஹீலியோ G80 வருதுங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து குவாட் கேமரா செட்டப்போட வந்துடும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். டீசென்டான அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோனாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்து சாம்சங் கேலக்சி M32 பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து உங்களுக்கு வந்து 16,000 ஒரு 17,000 ரேஞ்சுக்கு போச்சு. அப்படி இருக்கும்போது இந்த சாம்சங் கேலக்சி M22 வந்து நீங்கள் வந்து இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதில் ரேம் வந்து கிட்டத்தட்ட 4 GB வரைக்கும் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 25 W வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் ஃபோன். சாம்சங் கேலக்சி M32 விட யாரெல்லாம் வந்து கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக சாம்சங் கேலக்சி M22 ஒரு ரைட் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா விவோ V21 Pro. விவோவில் பார்த்தீங்கன்னா விவோ V21 சீரீஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற ஒரு சீரீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வந்து ரீசெண்டாக நிறைய அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ V21 Pro. அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸ் வந்து பெருசாக இது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் எதுவும் லீக் ஆகலை அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து விவோ V21 விவோ V21 E கம்பைன் பண்ண ஒரு சூப்பர் மொபைலாக விவோ V21 Pro இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து விவோ மொபைல்ஸ்லாம் வந்து லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக எப்படி அன்பாக்சிங் பண்ணியிருக்குமோ அதே மாதிரி கண்டிப்பாக விவோ V21 Pro வந்து நம்ம கிங் மொபைல்ஸ்லாம் அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸ்டே டியூன்ட் வித் கிங் மொபைல்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் IN2B. மைக்ரோமேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு இந்தியன் கம்பெனி. மைக்ரோமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து எந்த மொபைலும் வந்து அவங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இப்போது மைக்ரோமேக்ஸ் IN2B வந்து கண்டிப்பாக ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு பேசிக் மொபைல், ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் மொபைல் வந்து அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிசாக் சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் வந்து யூஸ்வலாக வர சிப்செட் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வைஸும் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 GB வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யாரெல்லாம் வந்து இப்போது ஆன்லைன் கிளாஸஸ் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே ஃபோன் தேவை. இப்போ வீட்டில் வந்து 2 பசங்க இருக்காங்க அப்படின்னா 2 பேத்துக்குமே வந்து தனித்தனி ஃபோன் தேவை. 2 பேருமே தனித்தனியாக கிளாஸஸ் அட்டன் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் மொபைல் எதிர்பார்த்துருக்கீங்க. கொஞ்சம் வந்து காசு கம்மியாக செலவு பண்ணி ஒரு மொபைல் வேணும், நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுனா கண்டிப்பாக வந்து மைக்ரோமேக்ஸ் IN2B வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பட்ஜெட் மொபைலாக இருக்கும். நம்ம கடைசியாக பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் இல்லைங்க, 5 மாடல். யார் 5 மாடல் வந்து கண்டினியூஸாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு நோக்கியா வந்து ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்துட்டு இருந்த ஒரு கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். நோக்கியா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து விண்டோஸ் மொபைல் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆண்ட்ராய்டும் வெஞ்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து 5 மாடல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு நோக்கியா C20, G10 & G20, X10 & X20 அப்படின்னு லான்ச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இந்த 5 மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸஸ் வந்து இன்னும் வந்து லீக் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரைஸ் ரேஞ்சில், நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் கண்டிப்பாக ஒரு அமேசிங்கான ஒரு கலெக்ஷனோட லான்ச் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். நோக்கியா வந்து என்னென்ன ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க, அது எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஜூலை மாதத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன மக்களே, ஜூலையில் வந்து என்னென்ன மொபைல் லான்ச் ஆக போகுதுன்னு பார்த்தீங்களா?
எல்லாத்துக்குமே ஜூலைல வந்து மொபைல் லான்ச் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க வந்து ஒரு பேசிக் மாடல் எதிர்பார்த்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் எதிர்பார்த்தாலும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு புது மொபைல் லான்ச் ஆகும். ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸா வந்ததுதாங்க. ஒரு ஒரு போனும் லான்ச் ஆகும் போது நம்ம எதிர்பார்த்ததை விட ஸ்பெசிபிகேஷன்ஸ் ஜாஸ்தியாவே இருக்கலாம். நீங்க 3 மாசத்துக்கு அப்புறம் போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கும்போது நிறைய டிஃபரன்சஸ் கூட இருக்கலாம். அதனால கண்டிப்பா ஒரு ஒரு போனும் லான்ச் ஆகும் போது நாங்க வந்து அன்பாக்சிங் வீடியோஸ் போடுவோம், அப்படி இல்லைன்னா அதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் வீடியோ போடுவோம். நீங்க கிங் மொபைல்ஸோட கனெக்டடா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒரு மொபைலோடைய டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ் மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் டிகே.